நாகப்பட்டினம் நாகப்பழம் சாப்பிட முடியாத நீங்கள் இந்த கொழுந்தை பறித்து துவையல் அரைச்சி நாங்கள் செய்யறத பார்த்துக்கிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. மாமியாளுக்கா நீங்களுக்கு உங்களுக்கா? மாமியாளுக்கும் எங்களுக்கும் நாங்கள் மாமியாளுக்கு கொடுத்துருந்தாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எதாக இருந்தாலும் அண்ணே உங்கள் துவையல் சாப்பிட்றதுக்கு கண்ணுக்கிட்டி வந்துட்டு பாருங்க. அது சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம்ல அப்புறம் பச்சை இலை இலையெல்லாம் அது சாப்பிடும், அது சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம். அப்போ ரசு ருசை பார்த்து சாப்பிடாதே, உடம்புக்காக வேண்டி சாப்பிடுங்க. எவ்வளோ தோறா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சுகருக்கு ஏற்ற ஒரு சுவையான துவையல் செய்ய போகிறோம். அது என்ன துவையல்னு பார்த்தாக்கா நாவையில துவையல். உடம்புக்கே ரொம்ப நல்லது, எங்கே பார்த்தாலும் அதுக்கு முன்ன கிடைக்காது, இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். நாங்கள் செய்கிறத பார்த்துக்கிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடாமல் உடம்புக்கு நல்லது, சுகரே கட்டுப்படுத்துது. இதுதான் சீசன், இப்போ தான் கொழுந்து வைக்கிது. வாங்க பறிச்சிடுவோம். எங்கள் வீட்டு பின்னாடி மரத்துலேயே இருக்கு, வாங்க பறிச்சிடுவோம். வாங்க போய் பறிக்குவோம். பாருங்க, அப்படியே சூப்பராக கொழுந்து விட்டு எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு தரலாம்னு பசுமையாக இருக்க. இந்த நேரம் தான் இந்த தலையெல்லாம் கொஞ்சம் பசுமையாக இருக்கு. வாடையாக இருக்கு பாருங்க, மனமாக சூப்பராக இருக்கு. நாவமரம் வாசிக்கிறது மாதிரியே வாசமாக இருக்கு. மாவை கொட்டையை மாவை அடித்து அதே சோறுக்கு இதை வாங்கி சாப்பிட்றோம். மருந்து கடையில் போய் நாகப்பட்டினம் நாகப்பழம் சாப்பிட முடியாத நீங்கள் இந்த கொழுந்தை பறித்து துவையல் அரைச்சி நாங்கள் செய்யறத பார்த்துக்கிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. அருமையான வைத்தியம். இப்போ நாங்கள் தான் அதான் போக செஞ்சு தின்னுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து நாகை கொழுந்து பறிச்சிருக்கிறோம், இப்போ வந்து துவையல் அரைச்சிக்கிட்டு வந்துடுறோம். சரி, வாங்க இருக்கும். நாகை கொழுந்து பறிச்சிக்கிட்டு வந்துட்டோம். துவையல் அரைக்க பூண்டு உரிச்சிக்கலாம். இந்த நாகை கொழுந்தில் வந்து நரம்பெல்லாம் கிள்ளி எடுத்துக்கலாம். நரம்புக்கு இல்லைன்னா நார் நாராக இருக்கும். இது இப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நாரெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். நாக்கு ருசை பார்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பு எதை சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள நோய் சௌரியமாக ஆகுமா அதை பார்த்து சாப்பிடுங்க. ஈரோ செய்கிறத்தோடு இது சேர்த்து அழுப்பு போடாமல் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மருந்து மாத்திரை குறைச்சிக்கலாம். எங்களுக்கு கொள்ளையிலே இருக்குது. நீங்கள் சேர்த்து அழுப்பு போடாமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் மரம் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பறித்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைனாலும் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் வெனக்கட்டு போய் பறிச்சுக்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும், சுகர் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாது. போன மாதிரி உங்களுக்கு தெரியும், கருது எடுத்து மிஷின் விட்டு கருது எடுத்து இப்படி தான் வைக்க முடிஞ்சு அதுக்கு வரைக்கும் தரத்து போறா வச்சு வாங்க. அது வரைக்கும் நாக கொழுந்து தேவையான பொருள் எடுத்துருக்குறோம், அரைச்சிக்கிட்டு எல்லாம் காமிக்கிறோம். நாவையில சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். மிளகா, பூண்டு, புளி, உப்பு, துவையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அரைக்கிறதுக்கு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைக்குது, ஆல்ரெடியா இருக்கா? கழுவிட்டு பாரு, மிளகாய் அரைச்சிக்கலாம். மருமகளுக்கு பாதுகாப்பாக இருக்கம்மா? ஆமாப்பா, இது அரைக்கிறா. நான் இப்போ அரைச்ச அரைச்ச எடுத்துக்கிட்டா தானே ஈஸியாக இருக்கும். ஓட்டி விட்டு சுற்றி விட்டு வர. மாமியார் ரெண்டு பேரும் கடுகு தவா அரைச்சி கொடுத்தாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. சோத்திரம் போட்டு பணஞ்சே தின்னோம். இப்போ நான் வந்து நாவை இலை துவரைக்கிறேன். மாமியாளுக்கா நீங்களுக்கு உங்களுக்கா? மாமியாளுக்கும் எங்களுக்கும் நாங்கள் மாமியாருக்கு கொடுத்துருந்தாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எதாக இருந்தாலும் நாங்கள் துவையல அரைச்சி நீ சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நீ இல்லை? ஆமாம், சோத்துல போட்டு பிணைச்சி சாப்பிட்ட. இப்போ நீ அரைச்சி நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பாருங்க, இவ்வளோ டேஸ்டாக இருக்கணும். நாங்கள் வந்து அப்படி பார்க்கணும்னா சேர்த்து நல்லா இருக்கணும். தம்பி அம்மியில் மட்டும் ஃபஸ்ட்டு புளியை வச்சு அரைச்சிக்கலாம். புளி வச்சு அரைச்சாச்சு, அடுத்தது நாவை இலை வச்சு அரைக்க போகிறேன். மருத்துவ தவையை அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாடை சும்மா கமாரிக்குது. மருமகம் மருந்து தவையில் அரைச்சிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் நாங்கள் அவளுக்கு தெரியாமல் நாங்கள் அரைச்சி தின்னுக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் நேரடியாக மருமகம் அரைச்சி எங்களுக்கு கொடுக்குறா போல. நீ வாசம் இங்கே ஆளை தூக்குது. நீ நாகப்பழம் சாப்பிட்டு நாகக்கொட்டை கடிக்கிறப்போ ஒரு வாசம் வரும்ல, அந்த வாசம் இதில் வருது அப்படியே.
என்ன திசையை மாத்திட்டீங்க? பூண்டு வச்சு உப்பு வச்சு அரைக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், துவையல் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். மர்மமாக அரைச்சிக்கிட்டு இருக்கிற அரைச்சி எடுத்தோன்னா அதை முதல்ல சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு எப்படின்னு பார்த்து சொல்கிறோம். நீ ஓ புதுசாக ஒருத்த வந்திருக்காங்களே, கண்டுபிடிச்சு அது சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம்ல அப்புறம் பச்சை இலை இலை தலையெல்லாம் அது சாப்பிடும், அது சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம். அப்போ டெய்லியும் உப்பு போடாமல் தான் சாப்பிடுது, காரம் இல்லாமல் கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிட்றது வந்திருக்கு இன்னைக்கு. நீ சாம்பு திங்கிறது தானே, மண்ணு திங்கிறது தானே, உங்கள் வாய்க்குடு போட்டிருக்கோம், மறுபடியும் என்ன திங்கிற வாங்க பாருங்க. அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டே சாப்பிடலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த இலையெல்லாம் எதுவுமே தெரியல. குழம்பு தூளோட நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்க அக்கா. அம்மி அரைக்கிறதுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அக்காவுக்கு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுவாங்க அக்கா. மாமியெல்லாம் சேர்ந்து வந்து நாவையில நாவையில குளத்துல வந்து துவரைச்சிருக்கிறாங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன், எடுத்துங்க. கூட கஞ்சி சாப்பாட்டுக்கு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். அம்மி அரைச்சவங்களுக்கு நிறைய கொடுக்க தெம்பா சாப்பிட்டோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது தோப்பா இருக்குமே, தோக்கம் வாயெல்லாம் கொஞ்சம் மரத்தாப்ல இருக்கு. அப்படியே அந்த நாவ பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை அம்மில எப்படி இருக்கு அதே நமக்கு நாக்கிலேயே அப்படியே வருது. நாவ பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நம்ம வந்து முன்ன சாப்பிட்டோம்னாக்கா அதுல உள்ள துவரு முன்னே முழுங்க முடியாது. அதே மாதிரி வந்து இது வந்து அவ்வளோதான் வந்து துவர் இல்லை, கொஞ்சம் சுமாரா இருக்கு. இதை வந்து உடனே நம்ம சாப்பிடணும். கொட்டையதுங்கிறத விட இந்த மாதிரி துவையல் அரிசி இலைய துவையல் அரிசி சாப்பிட்டா அந்த சுகருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. நாவ பழத்தினா கொட்டை மின்னு அந்த ஒரு இறக்குவேன், தொண்டையை விட்டு இறக்க முடியாது. ஆனால் நான் சாப்பிடுவேன், இப்போயும் நல்லா துவராக இருக்குது. நான் தான் நல்லா விரும்பி சாப்பிட்றேன். பாக்கியெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன். கொஞ்சம் பாருங்க, முன்ன ஒரு உருண்டை இப்போ ஒரு உருண்டை தான் சாப்பிட்றேன் பாருங்க. ரசு ருசை பார்த்து சாப்பிடாதீங்க, உடம்புக்காக வேண்டி சாப்பிடுங்க. எவ்வளோ தோறா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். பாக்கி எல்லாம் யோசனை பண்ணுவாங்க. நான் தான் சாப்பிட்டு கொஞ்சம் தோப்பா இருக்கு, ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்கு. எனக்கு எல்லாமே டேஸ்ட்டு தான், நான் டேஸ்டே பார்க்க மாட்டேன். என் உடம்புக்கு ஏற்ற பொருள் நான் திங்கிறேன். தின்னுங்க தின்னுங்க, உங்களுக்கு தானே அரைச்சி வச்சேன், தின்னுங்க. நான் தான் பாக்கி வேணும்னா உரமே அரைச்சி தரேன், அரைச்சி கொடுத்தா நான் திங்குவேன். அரைச்சி தரேன், டெய்லி அரைச்சி தரேன் போட்டு. ஒரு ஆள் நீ அரைச்சதை பார்த்துட்டே பக்கத்தில் வந்து படுத்துக்கிச்சு சாப்பிட்றதுக்காக. இன்னைக்கு வந்து நாவையில் குழந்தையில வந்து பெரிய மாமி சின்ன மாமி அக்கா எல்லாம் சேர்ந்து துவை அரைச்சிருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து தோப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ப்ரெஷரு சுகரு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த துவையில் வந்து ரொம்ப நல்லது. பழத்தில் என்ன சத்து இருக்கோ அதே சத்து வந்து இந்த நாவையில் குழந்தையிலையும் இருக்குது. நல்லா பிடிச்ச வரைக்கும் இந்த மாதிரி நாவையில் குழந்தை கிடச்சிச்சுன்னா நீங்களும் வந்து நாங்கள் எப்படி துவை அரைச்சோமோ அதே மாதிரி வந்து நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.